வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுது. சூழலை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து இங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் மனிதர்களை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றபோது அது எப்படி பாசிபிள்? இல்லை, அக்செப்ட் பண்ண முடியாது தான், பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்கள் முடிவு எடுத்ததுக்கு பிறகு உங்கள் முடிவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய அணுகுமுறை மாறிடும். முடிவெடுத்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இல்லை, நீங்கள் அதாவது முயற்சியே பண்ண வேண்டாம், முடிவு மட்டும் எடுத்துக்கிடுங்க. தானாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக வருதோ வந்துட்டு போட்டோம். சரி, வராமல் அது ஃபாலோ பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா சில நேரங்களில் நம்ம முடிவு எடுத்தபடியெல்லாம் நடக்கணும்னு எல்லாம் கட்டாயம் இல்லை. நீங்கள் எடுக்க முடிவு எடுக்க வேண்டிய நம்ம கடமை. இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப அந்த சமநிலை அது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம். இப்போ நான் வந்து விபாசனா அந்த மாதிரி 10 days மெடிடேஷன் இதெல்லாம் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு சமநிலை பற்றி நிறையா பேசுவாங்க அங்கே, ஆனால் எனக்கு அது புரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்குற அந்த கண்ணோட்டம் வந்து நல்லா எளிமையாக புரியுது. இப்போ நான் வந்து முயற்சி பண்ணேன், இன்பமான உணர்வு வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வை வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அந்த சமநிலை வந்து எளிமையாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரச்சனை வந்து இல்யூஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சார் பேசும்போது இதுக்கு கொஞ்சம் புத்தி தேவையா அப்படின்னு கேட்டார். அப்போ சிச்சுவேஷனுக்கு உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு புத்தி இல்லாதவங்களா? என்ன சொல்றீங்க, யார் கேட்குறா, அவங்கள்ட்ட புத்தி இருக்கான்னு கேட்டு? இல்லை இல்லை, ஒரு சார் பேசும்போது சூழல் ஏதாவது எல்லா விஷயத்துக்கும் இப்போ இதை வந்து பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் புத்தி தேவையான்னு கேட்டாரு. அப்போ நீங்கள் ஆமான்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, அதாவது மொத்தத்தில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே பிரச்சனை இல்லை, எதை செய்யணும், எதை விடணுங்கிறதுங்கும் போது நம்ம ஒரு புத்திபூர்வமாக எடுத்தால் தானே முடியும். ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் எடுத்தால் தானே உங்களுக்கு பிரித்து பார்க்க முடியும். இப்போ இப்போ சூழலுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறவங்க வந்து அந்த புத்தி குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அந்த மாதிரின் இல்லை. இப்போ நாம நம்ம அணுகுமுறையை இது பண்ணும்போதுமே கூட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செயல்படுறதுக்கு நீங்கள் வந்து எது அகம் எது புறம், ஒவ்வொரு பிரச்சனையும் ரெண்டு பகுதி இருக்குது, ரெண்டு பகுதியை பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்தால் பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் எது ஃபிசிக்கல் ஃபேக்டர், மொத்தத்தில் என்னென்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் செயலில் மட்டும் ஈடுபாடு இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர், உங்களை வலியை தூண்டுற மாதிரி உள்ள மேட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ன்ட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் மொத்தத்தில் எப்படி நீங்கள் பிரித்து பார்க்குறதுக்கு ஒரு அறிவு இருக்கு, வேணும்ல, அறிவு இல்லாமல் பிரித்து பார்க்க முடியாது இல்லையா. அந்த அறிவை பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால்தான் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு செயலை அணுக முடியும். அப்புறம் வந்து இப்போ அகத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே புரிஞ்சு செயல்படுத்துகிறோம். அகம் வந்து அது அதன உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் பிரவாகமாக கடந்து போகிறது அப்படிங்கிறத செயல்படுத்துறது எளிமையாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சூழலில் வந்து இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி ஒரு சூழல் போகும் பொழுது திரும்ப வந்து அந்த சிச்சுவேஷனில் அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டும் வந்து புறம் சார்ந்ததாக தான் எடுத்துக்கணும் இல்லையா? அது அங்கே தேவையில்லைன்னா தேவையில்லைன்னு கட் பண்ணிடணும். பண்ணிடலாம். சிலவங்க வந்து சிலவங்களுடைய இயல்பை மாற்ற முடியாது, அவங்க பாட்டு தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இது, ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட அவங்கள கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. என்ன செய்யணுமோ செயல் ஆஸ்பெக்டில் உள்ளது மட்டும் அவங்கள நம்ம டீல் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதுகளை நம்ம பண்ணி கொடுக்கணும். இருந்தாலும் அந்த எமோஷ்னல் பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த நிகழ்காலத்தில் வாழறது அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எளிமையாக இருக்குது. ஏன்னா தாட் திங்கிங்காக மாற்றாதப்ப ஆப்வியஸாக நம்ம வந்து அதிகபட்சமாக நிகழ்காலத்தில் வாழறது அந்த செயல்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ செயல்களில் ஒழுங்கு வந்து இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய செயல்களில் ஒழுங்கு. அதாவது முதல்ல வந்து இது செய்கிறதா அதை செய்கிறதா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். இப்போ இதுதான் தொழில், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எடுத்துட்டு அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருக்கேன்.
இப்போ எனக்கு மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சுதான் தெரியல, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, ஆனால் எனக்கு வந்து அது ஒரு நிறைவான விஷயமும் ஆயிடுச்சு. அப்போ அந்த செயல் ஒழுங்கு அப்படிங்கிறது இயல்பாக வருது. ஆனால் அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்னு வரும்பொழுது நிறைய முரண்பாடு இருந்தது. அதாவது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முரண்பாடு அடிக்கடி வரும். அப்போ வந்து சரவணன் ஐயாவோட ஸ்பீச் வந்து கேட்டிருந்தேன். அப்போ வந்து அது அக்செப்டன்ஸ் பற்றி அவர் சொல்லியிருந்தார். உடலில் ஒரு வெளிப்பாடு, ஒரு வழியாக ஒரு வெளிப்பாடு வருது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது உடல் தன்னை குணப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ வந்து எல்லாமே மனசையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி உடலையும் உடலில் வர பிரச்சனைகளையும் அக்செப்ட் பண்ணும் பொழுது அதை கடக்கிறதுக்கு வந்து எளிதாக இருக்குது. இப்போ இதை தாண்டி இப்போ இந்த மன உணர்வுகள் எண்ணங்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அகத்தை மேனேஜ்னு சொல்லக்கூடாது, அகத்தை வந்து அதன் போக்கில் நம்ம சும்மா இருந்து கவனிக்கும்போது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் வந்து கிடைக்குமா? அது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க. அப்புறம் அது எல்லாமே ரொம்ப இப்போ உலகத்தை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எல்லாரோட மனப்பிரச்சனையை பார்க்கும்போது அது வந்து சிரிப்பாக இருக்க மாதிரி இருக்கு. இது ஈஸியாக இவ்வளோதான் இருக்கே, இது ஈஸியாக இவங்க ஹேண்டில் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது நிறைய பேர் ஃபோன் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, இவங்களுக்கெல்லாம் இது எளிமையாக புரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ சிக்கலே இல்லாத உலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னாடியை விட உலகம் வந்து ரொம்ப எளிமையாக தெரியுது. முதல்ல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பேன், சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, இந்த எப்படி சொல்கிறது, வேக்சினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயப்படுத்தும் போது அது மாதிரிலாம் மனசு வந்து நிறைய போராடும். இப்போ அந்த போராட்டம்லாம் ஈஸியாக போயிட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா. சரி.